பிரைஸ் லார்ட் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து மார்க்கெழுதின சுவிசேஷத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். இந்த காலவேளை கூட மார்க்கெழுதின சுவிசேஷம் 1:11 குறித்து நம்ம தியானிப்போம். அதுல பிதா வந்து இயேசு நடத்துல சொல்கிறதான ஒரு வார்த்தை, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று பிதா வந்து இயேசு நடத்துல சொல்கிறதான ஒரு வார்த்தை தான் நம்ம இப்ப வாசிக்க கேட்டோம். அது குறிப்பா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக தேவன் வருகிறதான வசனங்கள் வந்து ரொம்ப சொற்பமானதுதான். அந்த ட்ரையூன் காட்ஸ், பிதா குமாரன் பரிசுத்தாவின் வருகிறதான பேசேஜா இருக்கலாம், சில வேர்சஸா இருக்கலாம், அது வந்து புதிய ஏற்பாட்டுல ரொம்ப சொற்பமானது. அதுவும் குறிப்பா மார்க்கெழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனம் வருது, அது இந்த இடத்துல வருது நம்ம பார்க்க முடியுது. 10வது வசனத்துல இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது இறங்கினார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சொல்லுகிறதான வார்த்தை தான் பிதா இயேசுவின் கொடுத்து சொல்லுகிறதான வார்த்தை, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று. பிரியமா இருக்கும்படியாக இயேசப்பா என்ன செய்தார் என்று நம்ம பார்த்தாதான், அது குறிப்பா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இயேசுனுடைய ஊழியங்கள் ஆரம்பிக்குது. இயேசு அநேக அற்புதங்களை செஞ்சாரு, அநேகருக்கு உதவி செய்தாரு, அநேக கற்பனைகள், அநேக டீச்சிங்ஸை இயேசு செய்ததை பார்க்க முடியும், அநேக ஊழியங்களை செய்ததை பார்க்க முடியுது. ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக என்ன இயேசு பெருசா செஞ்சாரு, எதுவுமே பெருசா இருக்காதே அப்படின்னு பார்த்தா, என்ன செஞ்சது மூலியமாய் பிதா பிரியப்பட்டார் என்று பார்த்தோம்னா, முதலாவது காரியம், இயேசு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இயேசு வந்து பிதாவுடைய வார்த்தைக்கும் அவருடைய கற்பனைக்கும் கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்க முடியுது. பிலிப்பியர் எழுதின நிருபத்துல கூட பவுல் சொல்லும் பொழுது இயேசு தன்னை மரண பொறிந்த வரைக்கும் தன்னை கீழ்ப்படுத்தினார் என்று. எல்லா காரியங்களும், எல்லா கற்பனைகளும், எல்லா கட்டளைகளுக்கும் இயேசு பிதாவுக்குள்ளாக கீழ்ப்படைந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரையாரிட்டி, கிவ் ப்ரையாரிட்டி டு ஃபாதர், பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது. அவருடைய அதே மாதிரி சிறு வயதுலேருந்து அவர் முதிர் வயது வரைக்கும் பிதாவுக்கு முக்கியத்துவம், எல்லா கட்டத்திலையும் பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிதாவை முன்படுத்துகிறதாகிற எல்லா காரியங்களும் நம்ம பார்க்க முடியுது. அது குறிப்பாக லூக்கெழுதின சுவிசேஷம், லூக்கெழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், இயேசு 12 வயசாக இருக்கும் பொழுது அவர் தேவாலயத்துக்கு போகும் பொழுது தேவாலயத்தில் அவர் வந்து முக்கியத்துவம், அந்த பிதா அந்த வசனத்தை குறித்து வியாக்கியானம் பண்ணி அந்த காரியங்கள்லாம் பேசி இருக்கும் பொழுது அவங்க பெற்றோருக்கே ஆச்சரியமா இருக்குது. அவங்க வந்து கேட்கும் பொழுது எங்களை விட்டு எங்க போயிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு சொல்றதான வார்த்தை, இது என்னுடைய பிதாவின் வீடு, இதுல நான் எல்லாமே நான் வேற எங்க போவேன். இயேசு பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. எல்லா காரியங்களும் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இயேசு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது. 3வது காரியம் பார்த்தோம்னா, இயேசு பிதாவின் சித்தத்தை செய்கிற நபராக இந்த பூமியில வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். நம்ம சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், பிதா எனக்கு போதித்தவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதா எனக்கு சொன்னவைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதா எனக்கு கட்டளையிட்டவைகளை நான் செய்கிறேன். எல்லா காரியங்களும் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற ஒரு நபராக நம்ம வாழ்ந்ததை பார்க்க முடியுது. அது குறிப்பாக கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கிற பொழுது அது வெளிப்படுது, அன்றே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட ஆனால் நீங்க கூட்டும், என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. அதாவது அப்ப கூட அன்றே என்னோட எனக்கா என்னால முடியல அதனால இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட்டும். அப்ப கூட பிதாவின் சித்தத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படுகிறதான ஒரு நபரா இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த காலவில நம்ம யோசிப்பாப்போம், இயேசு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, பிதா நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அவர் பிரியப்படுவாரா, இவர் என் நேசகுமாரன், இவன் என் நேசகுமாரத்தி, இவரில் நான் பிரியமா இருக்கேன் என்று இயேசப்பா நம்மளை குறிச்சு ஒரு சாட்சி கொடுப்பாரா அப்படின்னு நம்ம இந்த காலவில நம்ம யோசிச்சு பார்ப்போம். நமக்கு உள்ளாக முழுமையான கீழ்ப்படுதல், அந்த ஃபுல் ஒபீடியன்ஸ் நமக்குள்ளாக இருக்குதா, ப்ரையாரிட்டி எதுக்கு நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறோம். அதே போல 3வதாக நம்ம தேவ சித்தத்தை செய்கிற ஒரு நபர்களா, ஆர் வி டூயிங் த வில் ஆஃப் காட், அதை மட்டும் இந்த காலவில் நம்ம யோசிப்போம். தொடர்ந்து மார்க்கெழுதின சுவிசேஷத்தை குறித்து நம்ம தினைய தியானிப்போம். தொடர்ந்து படிங்க, நம்ம வசனம் நம்மளோட இடைப்படுவதாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.